வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் இட்லி தோசைக்கெல்லாம் பொருத்தமான பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இது வந்து நீங்க கெட்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் கூட இது வந்து தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இத வந்து கழுவிட்டு வந்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா கழுவியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி மீடியம் சைஸாக, ரெண்டு தக்காளி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து சாம்பார் தூள் வந்து இல்லை அப்படின்னா இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்சது, உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா கடையில் இருக்கிற ஆச்சி பிராண்ட் இல்லை சக்தி பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு தூள் வந்து யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு அந்த சாம்பாருக்குள்ள டேஸ்ட் வராது. இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு மூணு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சு அதில் ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு பார்க்கலாம். விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா அருமையாக வந்திருக்கு. இது வந்து நல்லா எல்லாத்தையுமே மசிச்சு விட்டுக்கலாம், மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேஷர் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் மசிச்சுக்கலாம், எல்லாமே ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போ எல்லாமே மசிச்சாச்சு. பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது, எந்த காய்கறியுமே தெரியலை, எல்லாமே நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். திக்னஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தாளிச்சிடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த சாம்பார் எடுத்து சேர்த்துடலாம். அதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மாற்றிடலாம். சாம்பார் தூளில் பெருங்காயம் போட்டு நான் அரைச்சிருக்கேன், அதனால தாளிக்கையில் பெருங்காயம் சேர்க்கலை. சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ அமைத்திடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் வைக்கும்போது நீங்கள் கொத்தமல்லியில் வந்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் சூப்பரான இட்லி தோசைக்கெலாம் பொருத்தமான பாசிப்பருப்பு காய்கறி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஏற்கனவே பிளெயின் சாம்பார் வந்து போட்டிருக்கேன், அதாவது பாசிப்பருப்புலேயே வந்து பிளெயின் சாம்பார் வந்து செஞ்சு போட்டிருக்கேன், அதுவும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.